புகைப்பிடித்தல் புற்றுநோயுண்டாக்கும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். எனக்கு ஒரு 30,000 எடுத்துட்டு போ. டேய், அந்த சரக்குலாம் சிங்கவண்டில ஏத்திடுடா. ஆடா போங்க சார், இந்த தடவையாவது ஒரு 80,000 கோழி தேருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். 80,000 குஞ்சு தான் தேறியிருக்க. அப்படி இல்லை சார், உங்களுக்கு தேர்னது எனக்கு தேராது, எனக்கு தேர்னது உங்களுக்கு தேராது. இந்தாங்க பணத்தை பிடிங்க. குழப்பிரிய சிங்கம். குழப்பிலனா பொழைக்க முடியுமா சார்? டேய், சரக்குலாம் வண்டியில ஏத்துங்கடா. அது இல்லை சிங்கம், இப்படி வேஸ்டா போற கோழி குஞ்செல்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்னதான் பண்ற சார்? உங்களுக்கு தான் வேஸ்ட், எங்களுக்கு அது பெஸ்ட். பட்டுமா சார்? எப்பா சிங்கம், சொல்லிட்டு போப்பா. கோழி விக்க வரலடா, வாங்க வந்திருக்கோம். சரக்கேத்தியாச்சுல, கிளம்ப வேண்டிதானே? இருண்ணே, நீ பாட்டு பேசிட்டு போற, விடிய விடிய வண்டி ஓட்டுறோம் நான் தானே. அதுக்குள்ளப்பா, இப்ப அமுத்துனா தானே விடியதுக்குள்ள மதுரை போய் சேர முடியும். லோடு ஏத்தியாச்சுல, ஒரே மிதி நேரம் மதுரை தான். எத்தனை தடவை கேட்டேன், இந்த சாகப்புற கோழி கொஞ்சம் வச்சு என்னதான் பண்ண போறீங்க? அது என்னன்னா சார், ஆ அது சொன்னா குழம்பிடுவீங்க சார். அதைத்தான் இவனும் சொன்ன, குழம்புனாலும் பரவாயில்ல, என்னன்னு சொல்லு. தெளிவா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க என் கூடவே வாங்க, நேர்லயே காமிச்சிடும் என்ன பண்றோம்னு. கொல்லாமா எதிர்காலம் இருப்பா. ஏறம்ல
எமுனியா கீழ இருக்கிற அவியர் மாதிரி இருக்கு, மேல வச்சு பத்திரமா எடுத்துட்டு பேச்சு மட்டும் கிடையாது. குறுக்கால கூட வச்சுட்டு எடுத்து வச்சா வந்துருவீங்க. ஒரு வாரம் சாமர்த்தியம் சாகத்துக்கு தெரியுமில்ல, புரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ வேலையை பாத்துக்கிட்டே. தம்பி கோழிக்கு காத்து வர மாதிரி கொஞ்சம் விசிறி விடுங்கடா. போயிட்டு கடன் கொடுத்தா காசு வந்ததா சரித்திரமே இல்ல. டேய் குமரேசா, உன் வேலையை மட்டும் பாரு. அண்ணே, என் வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றேன், நான் இந்த வேலைக்கு வரப்ப வெறச்சு உப்பிக்க தெரிஞ்ச பையனி, கொஞ்சம் ஆளுக்கு தக்கன பேசி பழகு. இப்ப என்ன மரியாதை கொடுத்தாக்குறமா, இல்லாட்டி பெருசா சீ விடுவா நீ? சொல்லிக்க இருக்க ஏத்த பேசிக்கிறாங்க. நீ சரக்கு தர மாட்டேன்னு சொல்லு நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு கூட பேசாம போய்க்கே இருக்கேன் சொல்லுங்க சரி இருப்பான் இவன் சொல்றது கேட்டுதான் நீ என்னைக்கு சரக்கு வாங்கி காசு கொடுத்துட்டு சொல்லு அதுக்கு நீ என்ன இவங்க கத்தி பேசிட்டு இருக்க நான் பத்து ரூபாய் வரேன் ஐயனார நான் பாத்துக்கிறேன் அவனை கிழிச்சிருவானா சரக்கு எடுத்துட்டு போ வித்துட்டு வந்து காசு கொடு ஓஞ்சர கணக்கு எதுக்கு போப்பா ஐயா நாளைக்கே லட்சாதிபதி. நான் நினைச்சா கோழி பண்ணையே வைப்பேன், உனக்கு வேணா அங்க வந்து சரக்கு வாங்கிட்டு போ, உன்னை நம்பி நான் கடன் தருவேன். என்னப்பா கடன் கேட்டான், இப்ப நம்மளுக்கே கடன் தரேன்றான். கோபத்துல கோழி வேறு குடிகாரப்ப அந்த கோழி எதையும் சொல்ல வேணாம், சொந்தம் வந்த ஒட்டு ஒருவனும் எவ்வளவு என் வீட்டுக்கு வர வேணாம். ஒரு வாரத்துக்கு ஏற்றிருப்பீங்க இப்ப மட்டும் உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதும் நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துருவேனாக்கும். இந்த வழி அம்மா முண்டச்சுதான், முட்டுக்கட்டு கிடையாது. இதுக்கு மேல இங்க நின்னீங்க மானம் கேட்டு மகுடி போத்துரும், போங்க அங்கிட்டு. இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட யாரோ வசமா மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கு. யார் மதனி அவங்க? எனக்கு என்ன தெரியும், நீயே போய் பாரு. சரி இந்தாங்க. அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வரேன். சரி, சொந்த பந்தம் வேணாம் சொல்லிட்டேன்ல, ஏன் வெட்டி நின்னுட்டு இருக்கீங்க? போங்க. அவதான் மதிக்க மாட்டான்னு சொன்னல, நீங்க தான் தங்கச்சி தொங்கச்சின்னு வந்துட்டீங்க. வாங்க. ஏமா, ஏ நீனும் கிளம்பு. பார்த்தா தெரியல இவங்க எதுக்கு வந்துட்டு போறீங்க. மொற சொல்ல வந்திருக்காங்க. உங்க அப்பா நல்லா இருந்தப்போ வாங்கி தின்னு நாக்க வழிச்சு திரிஞ்சவனுங்க. வயிற்றுலயும் எடுப்புலயும் ரெண்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பொட்டக்காட்டுல பொழப்பில்லாம நின்னப்போ கொஞ்சம் உதவி இருந்தாங்கன்னா உன்னையும் நாலு எடுத்து படிக்க வச்சிருக்க மாட்டேன். இப்படி காட்டுலயும் மேட்லயும் வெயிலையும் கருகி ஊர் ஊரா கோழி விக்க விட்டுருப்பேனா? சரி விடுமா, ஏமா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே. அம்மா கோபப்படுறதுக்கு அது காரணம் இல்லனே, வந்துட்டு போன மாமாவோட பொண்ணத்தான் உன கட்டி வைக்கன்னு நினைச்சிருந்துச்சு. ஆனா இப்ப வந்து வேற மாப்பிள்ள பாத்துருக்கு, கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னா அம்மா கோபப்படாம என்னன்னா பண்ணும்? இதுல பெரிய கூத்து என்ன தெரியுமா, அந்த பொண்ணு எம்மிய பீட் படிச்சிருக்கா. என்ன சொல்ல வேண்டிய கிடைக்கு, படிப்பான் பெரிய படிப்பு படிச்சிருந்தா வானத்திலே பறக்க போறா. அதை விட பெரிய படிப்பு படிச்சவளா பார்த்து என் பையனுக்கு நான் கட்டி வைக்க போறேன்டி. கிளம்பு கிளம்பு, எங்களுக்கு கிளம்ப தெரியும், நீ போ. சரிமான குளிச்சு வந்துடுறேன், சாப்பாடு எடுத்து வை. அத்த மகமாயி, என் புள்ள வியாபாரம் முடிச்சுட்டு வர வரைக்கும் நீ தான் தாயே துணையா இருக்கணும். வண்டியில போகும்போது பார்த்து போனோம் என்ன? சரிம்மா, நேரத்துக்கு சாப்பிடணும்.
வரமா? அம்மா டிஃபன் கொண்டு வாமா, லேட் ஆகுதுமா. இவ வேற ஸ்கூல் கிளம்பறதுக்குள்ள வீட்டை ரெண்டு ஆக்கிடுவா. அம்மா அந்த பைய எடுத்துட்டு வா. மாப்பிள்ள வணக்கம். எவனையுமே மதிக்க மாட்டான் இந்த பொம்பு பொம்பரா. வணக்கம் வணக்கம். குடும்பிட்ட சார், இது ஏன் ஜெயிக்கல தெரிஞ்சுதானே மாப்பிள்ள தொடக்கிறேன். எத்தனை நாளைக்கு நீ ஒண்டியா கஷ்டப்படுவ, அதனால உன் பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி பார்ட்னரா சேர்ந்தாலும் முடிவு பண்ணிட்டேன். பார்ட்னராவா? வேலையால ஜேத்துக்க. வேலையாளவா? அல்லக்கையா ஜேத்துக்க. மாப்பிள்ள அல்லக்கையா? வேலைக்கு போடலாம் வெஸ்ட் வச்சு கொண்டு வரணும் கிளவி மிரட்டா பயமா இருக்கும் கூட்டிட்டு போயா. குடிமுட்ட சார், இன்ஜினே இல்லாம வண்டி ஓட்டுற ஆள் நீங்க, உங்களெல்லாம் கூட்டாளியா கூட வச்சுக்கிட்டேன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத மாப்பிள்ள. ஒரு நல்ல நண்பனை இழந்துருவா நீ. நண்பனா? யார் அவன்? நான் தான் மாப்பிள்ள. அப்படின்னு நீயே சொல்லி தெரியும். அம்மா வரேம்மா. வந்துட்டேன். வரேனே. வாமா பார்த்து போயிடுவா. இந்தா இவன் என்னடா இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். என் கூட வேலைக்கு வராராமா. இப்போவாது புத்தி வந்ததே. சேர்த்து கூடா. இல்லம்மா கூட்டிட்டு போடா. ரொம்ப நன்றி ஆச்சா. ரெக்கமெண்டேஷன். அண்ணா துரை அண்ணே சொல்லுப்பா, இன்னைக்கு சரக்கு எப்படி இருக்கு? நல்ல பூ மாதிரி இருக்குப்பா. டே மாப்பிள்ள, கோழி குஞ்சுக்கு பிளேடே இல்லாம ஜெயி பண்ணிட்டு இருக்காடா. ஆமா, இது என்னது? கோழி குஞ்சு. என்ன ஓக்கம்? என்ன கோழிடா? ரெக்காங்கோழி. இப்ப பாரு தேவா, உன் கை வரிசை காமி. இப்போ இது எந்த கோழி? வான்கோழி மாதிரி இருக்குடா. எப்படி என்னடா மந்திரவாதி செய்யற வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு எப்படியா? நீ இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. முருகா, தண்ணி ஒரே இடத்துல ஊத்தாத. இவன் என்னடா கோழி குஞ்சு மேல படம் வரைச்சிக்கிட்டு இருக்கியா? இதுவா மாப்பிள? இது நம்ம வேணாம். என்ன கோழி குஞ்சுன்றதை மட்டும் சொல்லு. இதானா நம்ம நாடாங்கோழி? புரியல, நாட்டுக்கோழிடா. குமரேசா இங்க வர்றாவே, கோழி குஞ்சை போட்டு என்ன வரட்டு பத்திக்கிட்டு இருக்கா? போட்டாதானே போந்தாங்கோழி. ஐயோ, அந்த அந்த சாயத்தை சரியா பூசுங்க. குருவி, இதான கோழி குஞ்சு? தெரியும், கிண்ணி கோழி தானே. ஓம் கலர் இருந்தா கரெக்டா சொல்ற. நீ சாதாரண ரெக்காங்கோழிய பெயிண்ட் அடிச்சு விதவிதமா விக்கிறீங்களே, இது பிரார்த்தனமா தெரியல? பிரார்த்தனா? மாட்டிக்கிட்டா ஏற்கனவே இது மாதிரி மாட்டிருக்கீங்களாடா? மாட்டனால தான் நல்லா இருந்தேன், என் கால் நரம்பு வந்து இந்த நிலைமையில இருக்கேன். ஐயோ மாப்பிள்ள, என்னடா எனக்கு இந்த வேலையே வேணாண்டா, நான் வீட்டுக்கே போயிடட்டா? சரி, இந்த ரகசியத்தை தெரிஞ்சு கொடுத்த வெளில போனா அவனை போட்டுருவான். பரவாயில்லையா போச்சு. அண்ணாமலை யாரே, ஓம் நமச்சிவாய வாழ்க, நான் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருணாச்சலா, ஒருவேளை சாப்பாட்டுக்காக அப்பப்ப தப்பு பண்ணோம், எங்க தப்பா அப்ப கொஞ்சம் யோ, என் பேரு குருவி முட்டையா. நீ காக்கா முட்டையா கூட இரு, முதல்ல கூவே. கோழிதாயா கூவேன்? நான் எங்க கூவேன்? கோலே கோலே கிராஜா கோலே வான் கோலே நாடான் கோலே டர்க்கி கோழியா இப்படி கூவே. கோழி என்னையா கூற? நான் சொல்றேன் நல்லா கேட்டு கூவியா. கிராஜா கோலே வான் கோலே நாடான் கோலே டர்க்கி கோழியா. குருவி என்ன தப்பு தப்பா கூவுற? இப்ப நான் கூவுறேன் பாரு. எல்லாரும் ஒத்த சாணு வயிற்றோட தானே பொருந்தோம்,
பொல்லாத வாழ்க்கை இது பொழுதெல்லாம் சுத்தி திரிஞ்சோ முள்ளேடி மேலே போட்ட துணியா என்னாலும் வாழலாச்சு தனியா கல் மேல தீட்டி வச்ச எழுத்தா கவலைகள் மாறனையே பொதுவா ஏ ஐயா மாறே ஓ அம்மா மாறே அழகான சிறு கோழி கூட மேலே அண்ணம் மாறே ஓ அக்கா மாறே அதை விட்டா சுகமாகும் எங்க வேலை கெட்டு மேல தூங்கி பன்னீரில் கொப்பழிக்கும் பரம்பரை பணக்கார என இல்லீங்க பலகாரம் தின்னு அது செரிமானோ அகலனு மருத்துவமன தேடும் கொலம் இல்லீங்க தப்பு தண்டா செஞ்சா கூட பிடி சோறும் கனவு மூக்கு முட்டை தின்னாலும் மறந்தாச்சு வயிறு வண்டி மிதிச்சாதா சாப்பாடு கண்ண மூடி தடைய தாண்டி கல்லா பட்டு ரொம்ப பசி போக இந்த கோழி வளமாக்க வந்த கோழி நிமிஷமும் தயங்காம விலை பேசுங்க ஹைஸ்கூல் டீச்சர் போல அழகாக முட்டை போடும் சிறு துளி பெருவெள்ளம் உருவாக்குங்க வெள்ள நிலா போல இது விளையாடி திரியும் புள்ள குட்டி நால பின்ன வர தீண்டி ரசிக்கும் கொஞ்சம் காலம் பொறுத்து நீங்க பண்ண உணர ஆவீங்க எல்லாரும் ஒத்த சாடு வயிற்றோடு தானே பொறந்தோ பொல்லாத வாழ்க்கையிலும் பொழுதெல்லாம் நிற்கு முள்வேலி மேலே போட்ட துணியா என்னாலும் வாழலாச்சு தனியா மேலே தீட்டி வச்ச எழுத்தா கவலைகள் மாறறைய பொதுவா ஏ ஐயா மாறே ஓ அம்மா மாறே அழகான சிறு கோழி கூட மேலே அண்ணம் மாறே ஓ அக்கா மாறே அதை வித்த சுகமாகும் எங்க எனக்கு
வாங்க வாங்க, ரெண்டு ரூபா கொடுத்து 20 ரூபா கோழியை சட்டை போட்டு அள்ளிட்டு போங்க. என்னடா எங்க அன்பா சொல்ற, அடிச்சு சொல்ற, இதுலதாங்க விழுகும். இத வேணும். யாரு யாரு அந்த அதிர்ஷ்டசாலி? யாரு யாரு ஆறாம் நம்பர் வாங்க போறது? ஏய் மேடம் பாப்பா, எங்கிட்டு போற? அங்க என்ன கோழி குஞ்சு பாத்துக்கிட்டு இருக்க? 2 ரூபா கூட அதிர்ஷ்டம் இருந்தா அள்ளிட்டு போ. இந்தாங்க கடைசி அட்டையும் காலி, கடைசி அட்டையும் கொடுத்தாச்சு. இப்ப குலுக்கல் ஆரம்பம், அடுத்த குலுக்கலும் உடனே ஆரம்பம். யாருக்காச்சும் விழுகிறனா வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, கோவப்படாதீங்க. அடுத்த ஆட்டம் உங்களுக்கு தான், அடுத்ததுல ஜெயிச்சிருவா, வெற்றி உங்களுக்கு தான். குலுக்கல் ஆரம்பம் ஆரம்பம். சீட் எடுத்தாச்சு, சீட் எடுத்தாச்சு. பிரிக்க போறேன், பிரிக்க போறேன். யார் இருந்த அதிர்ஷ்டசாலி, யார் இருந்த அதிர்ஷ்டசாலி? பாப்போம் பாப்போம் பாப்போம். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும், சுடாமல் கண் சிவந்தே. ஏண்டி டிவி ஆஃப் பண்ண? அத்த வீட்ல இல்லனா ஆட்டம் போட்டுருவியா? டிவிய வேணா ஆஃப் பண்ணல, யாட்ட ஆஃப் பண்ண முடியுமே? ஆமா மாமா மாமா, பெரிய ஆட்டக்காரி. இது பாத்தியா, கோழி குஞ்சு குலுக்கல் சீட்ல விழுந்துச்சு. குலுக்கல்ல எனக்கு விழாததா? இந்த கருமத்தை எல்லாம் எதுக்கடி வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? தூக்கி வெளியில போடு. ஒன்ன வேணா தூக்கி வெளிய போடுவேன். இது போட மாட்டேன். என்ன ராசி இல்லாதவ ராசி இல்லாதன்னு அடிக்கடி சொல்வேல. இப்ப பாத்தியா, என் அதிர்ஷ்டத்தை 2 ரூபாய்க்கு 20 ரூபாய் கோழி குஞ்சு கிடைச்சிருக்கு. இது வெளியவே விட மாட்டேன், வீட்டுக்குள்ள வச்சே வளர்க்க போறேன். ஆமா, இத பார்த்தா வெளிநாட்டு கோழி மாதிரி இருக்க. இதுக்கு என்னத்த போட்டு வளர்ப்ப? அச்சச்சோ பாட்டி, இது கொஞ்சம் புடி, கேக்கு மறந்துட்டேன். உடல என்ன போடணும்னு கேட்டுட்டு வர. ஓகே. ஏய் துளசி, குழி கொஞ்சம் மண்டை போட்டுச்சு போனா சண்டை குழி மாதிரி ஓடி வர. அலாட்டாருங்க. இங்கதான் இருக்கீங்களா? போயிட்டீங்களோ நினைச்சேன். செத்து போச்சா? என்ன இருக்கு அதுவும் போடக்கூடாது. நம்ம பிரியாணி அரிசி இல்லையே. இல்ல இல்ல, அதான் போடணும், பிரியாணி அரிசி தான் போடணும். ஏன்னா நம்ம கோழி குஞ்சுக்கு பிரியாணி அரிசி தாங்க நல்லது. ஆமா நல்லது. அதையும் போடணும். குட் குவெஸ்டின், அதுக்கு நீயே பதில் சொல்லு. இப்ப கோழி குஞ்சு நம்ம வளர்க்கறது பெருசானதும் பிரியாணி போடுறதுக்கா? அப்ப பிரியாணி அரிசி சாப்பிட்டு வளர்ந்த கோழியே பிரியாணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல? அதுக்குதான். எப்படி 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 சூப்பர். அதுக்குதான் அதையும் போடுறேன். போடுங்க போடுங்க. ஓகே 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 ஓகே. போயிட்டு தேங்க்ஸ். நான் வரேன். ஓகே பை. என்ன வர்றேன்னு போயிட்டே இருக்கா? எப்படி குருவை மிஞ்சிட்ட குமரேசா.
ஏமாப்ள கோழி குஞ்சுக்கு அரிசி போட்டா செத்துறாது, இதுல பிரியாணி அரிசி வேற போடணும்ன்றா. மாப்ள அதுக்கு தான்டா சொல்றேன், கோழி உசுரோட இருந்துச்சுன்னா அது சாயமும் வளர்த்துறோம் நம்ம சாயமும் வளர்த்துறோம். அந்த பொண்ணு ஓட்டு முன்னாடி வண்டி எடுறா முதல்ல எடுப்பா எடுப்பா. போட்டு பாரு அளவு சரியா இருக்கானே. அவளுக்கு இந்த கலர் பிடிக்கலனா புடிச்ச மாதிரி சிவப்பு கலரை வாங்கி குடுக்க வேண்டியதுதானே. டிவி அமத்திட்டு ஒழுங்கா படுக்கல கொளுத்து நெரிச்சு கொண்டே விடுவேன். பெரிய ட்ரெஸ் எனக்கு யாருமே வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு நீ மட்டும் போதும். என்ன சொல்ற நீ, எப்படி ஆச்சுமா என்ன துளசி? எப்படி என்ன சாகடிச்சவா? அதான பாத்தேன், எனக்கே இந்த கொடுப்பன எல்லாம். வாங்க போவா, நம்மள சாவடிக்காம இருக்க. ஏண்டி கோழி செத்ததுக்கு நான் செத்த மாதிரி அழுவுறா? நீ செத்த யார் அழுவா? வேலையை பார்த்துட்டு போ. துளசி குட்டி கோவமா இருக்கியா? டோன்ட் வரி டா செல்லம், கோழிய வித்தவ யாருன்னு சொல்லு, அவனை நான் பாத்துக்கிறேன். ஒரு தொழில நஷ்டம் வந்துருச்சுங்கறக்காக மனசு அடைஞ்சிடக்கூடாது, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா வித்து தொழில் பண்ணணும்யா. அட போயா ஜோசியர, நீ சொன்ன எல்லா பிசினஸும் பண்ணி பார்த்தாச்சு, ஒண்ணுமே விளங்கல. எப்படி விளங்க? பொதுவா ஒரு ஜாதகத்துல சனி செவ்வாய் ராகு கேது கிரகங்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகி கண்ணாபண்ணான்னு ஓடிக்கிட்டு இருந்தா கூட ஒரு காலகட்டத்துல நிக்கும், புரியுதா இல்லையா? ஓ ஜாதகத்துல நிக்கலையே. இப்படி உன் ஜாதகம் போய்கிட்டு இருந்தா செருப்பு நாள் அடிப்பா, அதுவும் நடக்காது. ஏண்டா ஏண்டா பரன்ற டே, ஒரு ஜாதகம் யோசிக்கணும்டா, யோசிக்கணும்டா. ஜாதகங்கிறது சாதாரணம் இல்லையா? யோசனை பண்ணி சொல்லு. இவன் ஜாதகத்துக்கு எதுவுமே விளங்காது, சொன்னாலும் கேட்க மாட்டான். ஹலோ, ஆரம்பி ஆரம்பி விடாத. அண்ணா வணங்கண்ணே, சொல்லுங்கண்ணே. அண்ணா என்ன இதுக்கெல்லாம் போய் நன்றிகளேன்னு சொல்லிக்கிட்டு, உங்க நேரம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு கோழி குஞ்சு வாங்கினீங்க, பண்ணைய வச்சீங்க, இன்னைக்கு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, சந்தோஷம் தானே? ஜாயின் பண்ணிடுறேன், ஜாயின் பண்ணிடுறேன். என்ன இன்னும் 5,000 கோழி குஞ்சு வேணுமா? இந்த பர்றா, என்கிட்ட ஒரு 1,000 கோழி குஞ்சு தானே இருக்கு. இந்த தடவை
போதாங்கோழை நாடாங்கோழை பிராணி கோழை வருதா கோழை பாடுறா கோழை வான்கோழை பத்தாயிரம் ரூபாய்க்கு எத்தனை கோழி குஞ்சு வரும் ஒரு 1000 கோழி குஞ்சு வரும் ஏன் கேக்குறீங்க அப்படியே கொடுத்துருப்பா அதான் தர முடியாது இதுக்கு வேற ஆர்டர் இருக்கு தம்பி தமிழ்நாட்டுல ஒரு அம்பாடி வரத கெடுத்துறாத அவ மூஞ்ச பாரு உனக்கு தோதா நாளு யோசிற யோசி பண்ணி வாங்குவோம் யோ அதெல்லாம் பண்ண முடியாதா பணத்தை எங்க எடுத்து ஏடா உருட்டியா இருக்கு ஓ மடியில பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கா என்ன பொண்டாடி தாலி அடகு வச்ச போறையா கையில பொண்டாடி தாலி அடகு வச்சா இதெல்லாம் கவரிக்கையா கவரிக்கா ஓஹோ சொத்து பூரா போனாலும் பணக்காரங்கிறத மெயின்டைன் பண்றீங்களோ தாலியை வித்த மூடிய வித்தேன்னு ஓஹோன்னு பண்ண வளர்ந்தவன பத்து கிலோல தாலி செஞ்சு ஓ பொண்டாட்டி கிளத்துல பத்து தாலியா கட்டு ஏன் தாங்காதோ போடா இந்த பணத்தை பிடிப்பான் நடக்கல அப்புறம் பாரு என்னடி யோசிச்சுட்டு இருக்க என்னையே ஏமாத்திட்டாண்டி சரி விடு பாத்துக்கலாம் மாட்டாமல போயிடுவானுங்க சொல்லுங்கண்ணு ஒரு நாலு கோழி குஞ்சு எப்படியா கோழி குஞ்சுனா அதுவும் உசர் தானே இங்க வாங்க கை வாங்க புடிங்க புடிங்க உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு குலுக்கல் முறையில் உங்க நம்பரே வரல ஏதோ இந்த மூஞ்சி இவ்வளவு பரிதாபமா இருக்கேன்னு நானும் 9 நம்பர் 6 நம்பர் மாத்தி கொடுத்தேன் மாட்டிக்கிட்டேன்னு சமாளிக்கிறியா இதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது இதுவும் ஒருவேளை செத்து போயிட்டா அப்புறமா வாங்க எட்டா தாரம் ஏங்க நான் உசுருக்கெல்லாம் கேரண்டி கொடுக்குறேன் கடவுளாங்க ஃப்ராட் பையனி கடவுள் ரேஞ்சுக்கு பேசுறியா மாப்பிள்ள நல்லா இருக்காரா அப்புறம் இந்த வருஷம் திருவிழாவை நல்லா பெருசாக கொண்டாடுறது முடிவு பண்ணியிருக்கோம் செலவு பூரா நம்மளது தான் ஆ இருக்காதா பின்ன இந்த ஒரு நாளைக்காக தானே இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தோம் ஆ சரி மாப்பிள்ள நீ எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே லீவ் போட்டு வந்துடணும் ஆ சரி நான் வச்சுறேன் வாமா வள்ளியம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கீங்க நீ தேதி கிழிக்கும் போதே நினைச்சா நீ வருவேன்னு கரெக்டா வந்துட்ட இந்த ஊர்லயே ஒழுங்கா வட்டி குடுக்குற ஒரே ஆள் நீ அம்மா பணத்தை வாங்கிக்கோ காஃபி வெள்ளையம் கிட்ட குடுத்துரு இருக்கட்டும் பரவாயில்லம்மா குடிச்சிட்டு போமா
பாருங்க. கண்ட கண்ட நாயலா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காவி கொடுத்துட்டு இருக்க. வீடால சத்தமா மாமா தான் குடுக்க. சரி போய் எடுத்துட்டு வந்துடு. நான் போறேன். போடா நான் போறடா. அப்படி மட்டும் கொடுக்க தெரியல. திரும்பி கேட்டா தெரிய தெரிய போறேன்டா. போடா வா. பாட்டியும் பேச்சும் எப்படி வந்து கேட்கறாங்க? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன நீங்க இப்படி வந்து கொஞ்சம் 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 இப்ப வந்துடுறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கணும். இந்த கோழி குஞ்சு உயிரோட இருந்தா தான் இந்த போன் இவனுக்கு. ஏறி வண்டிய போலாம்.
எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா? உங்க பைய கோழி விக்கிற இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. அப்படியாம்மா, உனக்கு உனக்கு புண்ணியமா இருக்குமா? கொஞ்சம் அந்த போனை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருமா? சரிம்மா, நான் கொடுத்துறேன். என்னாச்சும்மா? யாரோ ஒரு பொண்ணு போனை தொலைச்சு விட்டானே, சரியாவே வச்சுக்க தெரியல அவனுக்கு. இப்ப எங்க போய் அவனை தேடுவேன்? நீ குடித்த ஒரு கோழியா ரெண்டு கோழி? ஆயிரம் கோழியும் செத்து போச்சு. சீக்கு இந்த கோழியா தள்ள கட்டி இந்த மணியாளி ஏமாத்தி போய் ஏமாத்திருக்கானுங்க. இவங்க அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? நீ வாங்கும் போது சரியா பாத்து வாங்கணும், குடுக்கும் போது நல்லதானே இருந்துச்சு. நீ வளக்க தெரியாம வளர்த்து செத்து போச்சுன்னா அதுக்கு இவங்க எப்படியா காரணமாக முடியும்? வளக்க தெரியாம வளர்த்தனா? நான் தான் வளர்க்கவே இல்லையே, அதுக்குள்ள செத்து போச்சா? சரி, நீ சொல்ற மாதிரி சீக்க கோழியை கொடுத்திருந்தா இந்நேரம் உங்க ஊரை விட்டு ஓடில போயிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யலையே. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தாலும் ஞாபகமாப்பா இருக்கு. ஏய், யார் நீ? இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களே, உனக்கு மட்டும் என்னடி அக்கறை? இந்த பார், போ போ. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு மேல இவங்களை அடிச்ச நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நீ மட்டும் இல்ல, இங்க சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குற அத்தனை பேரும் மாட்டுவீங்க. என்னப்பா இந்த பொண்ணு போலீஸ்ன்னு சொல்லுது? ஏய், என்ன நீ மாட்டியா? இங்க யார் தடுத்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்ல போட மாட்டேன். யோ, நீ எது பண்றதால ஊருக்கு வெளியே போய் வச்சுக்க. இங்க ஏதாவது பண்ண நினைச்ச நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சும்மா வர மாட்டோம். இப்ப விட்டுருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், வெக்கமா இல்ல, அவமானமா இல்ல, இப்படி ஏமாத்தி பொழுக்கறதெல்லாம் ஒரு பொழப்பா? வெக்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்தா என் குடும்பம் வறுமையா தான் பார்க்கணும். அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் அவங்க பசி யார் தீர்த்து வைப்பாங்க? பசிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் அந்த ஆண்டவன் படைக்காம இருந்திருந்தா யாரும் யாரையுமே ஏமாத்திய வேண்டியிருக்காது.
பசிய காரணம் காட்டி நீங்க செய்யற தப்ப நியாயப்படுத்தாதீங்க. ஆயிரம் காரணம் சொன்னாலும் தப்பு தப்புதான். சரி தப்புதான், நான் சரின்னு சொல்ல வரல, தப்புதான். எங்க அப்பா இருந்தப்ப நான் இடுப்புல, என் தங்கச்சி வயத்துல, ஓலி ஒலிய ஒரு குடிசையும் இல்ல, சொந்தம் வந்துங்கிற பேர்ல யாருமே வரல. பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு கல் உடைச்சு காவா வெட்டி காவயிறு சோறுத்துன்னு எங்கள் ஆத்தா எங்களை வளர்த்துச்சு. அதுவும் இப்போ வரைக்கும், எனக்கு 5 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சும் காவேறு கஞ்சி கூட ஊற்ற முடியல. ஏதோ கொஞ்சம் படித்தேன், ஆனால் பசி. என்னத்தை செய்ய, அதான் அந்த பொழப்புக்கே நான் வந்தேன். தெரியும் நன்றி. ஒரு நிமிஷம், உங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. பாருங்க, வாடா போலாம். அண்ணாமலையார் கரூகரா. என்னது இவ்வளவு கோழி செத்து போயிருக்கு, இதை தூக்கி போடாம என்ன பண்றேன்? ஏண்டா குமரேசா, நம்ம குருப்புலயே கோழி செத்து போனா முதல்ல தூக்கி போட்டு கிளீன் பண்றாள் நீதான். என்னது புண்ணையமான கமலஹாசன் மாதிரி சோகமா உட்காந்துருக்க? ஏமாறதுக்கு போற ஐடியா இல்லையா? டேய் என்னாச்சுரா குமரேசா, கேக்குறனே பதில் சொல்லேன்டா.
குமரேசா, நேற்று அடிச்சிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேண்ண. அப்புறம் என்ன? இல்லைண்ண, பல பேர்கிட்ட பல ஊரில் அடி வாங்குறப்பெல்லாம் உழுகிற அடியெல்லாம் பெருசாக தெரியாது. யாராச்சும் நமக்காக ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு மனசை கடந்து தவிக்கணும்ண. ஆனால் நேற்று அந்த பொண்ணு வந்து காப்பாற்றினதும் என்னமோ தெரில, மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குண்ண. குமரேசா, நீ யோசிக்கிறது எங்கே போய் முடியுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு ஊர்லேருந்து வந்தமா கோழியை வித்தமா மறுபடியும் ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், வாயா வார்த்தை பார்க்கலாம். பணம் வாங்கினது என்ன உண்மைதாங்கய்யா, அதுக்காக தான் என் பத்திரத்தையும் அடமானம் வச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த நிலத்தை நல்ல விலை கேட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்கய்யா, அதனால தம்பிக்கிட்ட பத்திரத்தை கேட்டு பார்த்தேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாருயா. ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு உதவியாக இருக்குங்கய்யா. அம்மா, அந்த நிலத்தை வாங்க வர பாட்டு யாரு? கல்லுப்பட்டிக்காரங்கய்யா. ஓஹோ, மேக்கால ஒரு காடு வச்சுட்டே, அதை என்ன பண்ண? அதெல்லாம் வித்து முடிச்சுட்டாங்கய்யா. அட முட்டா போயில, எல்லாத்தையும் இப்படி வித்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? இந்த பணம் வந்த அப்புறமா அது ஒழுக்கமாக வியாபாரத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற வழியை பாரு. என்ன, மாடியோட நிலத்தை நல்ல விலை கேட்டு வந்திருக்காங்களாம், பத்திரம் வேணும்னு வந்து நிற்கிறான். என்ன மாதிரி? வாங்கின பணத்தை 3 மாதத்தில் தரேன், இல்லைன்னா நிலத்தை உங்கள் பேரில் ரீஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்போ நம்ம வேற ஆளுக்கு விற்க போகிறேங்கிற என்னவும் பிரச்சனை சொன்னியாப்பா? ஐயா, அன்னைக்கு கஷ்டத்துக்கு அடமான வச்சுட்டேன், இன்றைக்கி நல்ல விலை கேட்குறாங்க. ஐயா, பணத்தை வட்டி மூலமாக கொடுத்துருவோம் ஐயா. சரி விடு, அவனும் கஷ்ட நஷ்டம் ஏதோ புலம்பிட்டு இருக்கான், அவனுக்கு 4 காசு வர்றத நாம ஏன் தடுப்பானே? பத்திரத்தை கொடுத்துரு. சரி. டே, இப்படி வா. அந்த கல்லுப்பட்டிக்காரங்க நம்ம நிலத்தை விவசாயத்துக்கு தானே வாங்குறாங்க? ஆமாங்கய்யா. ஏன் கேட்குறேன்னா, சோறு போடுற நிலத்தை கூறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையா. சரி சரி சரி, பத்திரத்தை வாங்கிக்க. மாரி, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் பத்திரத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறேன். சரிங்க. ஒழுங்காக காசு வந்து சேரணும். ஆ சரிங்க. சரி, பத்திரத்தை கொடுத்துருப்பா. ஐயனார்கிட்ட அடகு போன பத்திரம் திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லையே. நீ பெரிய ஆள் தான்ப்பா. இங்கே மாறி என்னை பற்றி என்ன நினச்சிங்க? எந்த சீட்டு போட்டு எடுத்தால் எந்த சீட்டு வரணுங்க அண்ணனுக்கு தானே தெரியும். மாறி, ஐயா கூப்பிட்றாங்க. வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஆ, என் பேர் மாறி, நிலத்தை விற்க போகிறவன். அவர் பேர் முத்தையன், நிலத்தை வாங்க போகிறவர். என் வீட்டு போட்டாஞ்சு, அவர் வீட்டு போட்டாஞ்சு. என் வீட்டு ரேஷன் கார்டு ஐடி ப்ரூஃபு, அவர் வீட்டு ஐடி ப்ரூஃபு. சரியா இருக்கான்னு பாருங்கய்யா. நிறைய வித்துருப்பம் போல இருக்க. சரி, ரெண்டு பேரும் சம்மந்தானா? செட்டில்மெண்ட்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சரி சரி, இந்தா வாங்குறாலும் முதல் கையெழுத்து போடு. ஆ, கை நாட்டா கையெழுத்தா? கையெழுத்தாங்க. போடு போடு. எனக்கு இந்த இடத்த வாங்குறதுல முழு சம்மதம். அவனுக்கு சம்மதமான கேட்டுக்கங்க. நியாயமா பார்த்தா உன் கை தொடச்சுக்கணும். கையெழுத்து போட கை வேணும்ல? என்ன
தொலைசி பஸ் போயிடுச்சா? போகாம பின்ன நிக்குமா? ஐயோ, இப்ப எப்படி பரீட்சை எழுத போறேன்னு எனக்கு தெரியலையே. பரீட்சை போனா போகட்டண்டி, எங்க பாடம் போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கீ கழுவி எனக்கு வர ஒத்துக்கு. இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போட யார் பழுதா? இந்த மூஞ்சிக்கு மேக்கப் போடாம வேற எந்த மூஞ்சிக்கு போடுவாங்களா? ஏண்டே கோவப்படுற? இரு, எவனாவது ஒரு இழுச்ச வாயன் சிக்குவான், பொறுமையாரு. இவ மாப்பிள அஞ்சு வர்றா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். என் கோழி குஞ்சு கொஞ்சம் நிறுத்துப்பா. சுமாரு தம்பி, ஒண்ணு இல்ல, என் பேத்தி பரீட்சைக்கு போகணும், நான் வாத்தியார் படத்துக்கு போகணும், பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் லிஃப்ட் கிடைக்குமா? சரி. ஏ கழுவி, பின்னாலதான் கூட இருக்குல்ல, அப்புறம் எப்படி ஏத்துவாங்க? அந்த கூட அங்க கிடக்கட்டும், முன்னாடி இடம் இருக்குல்ல, ஏறிக்கலாம். பாட்டி, பாட்டி யூஸோ. ஆபத்துக்கு போகல, நீ பரீட்சை எழுதணும்ல, அப்ப ஏறு, ஏறு. என்ன பாத்து போப்பா கைய. பாட்டிய காணும். வயசானங்களை வச்சு ஓட்டு வரலாமா? இப்ப பாட்டி பாத்துருவேன்டா. நனஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நடுவதடி. உசுரே, உசுரே, மனச பறிக்காதே,
போல மனசு கிடக்குதடி, நனஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நடுவதடி. பேசுவீங்க குமரேசா, அந்த பொண்ணு உன்னை யதார்த்தமா தான் பாக்குது, அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணு நினைச்சுக்காத. அண்ணே, பொதுவா இந்த அப்பா மக, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசினாதான் மனசுல என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த காதல்ல மட்டும் அது என்னன்னு தெரியல. அந்த ஒத்த பார்வையிலேயே மனசு அப்படியே ஓபன் ஆயிடுதுண்ணே. அந்த புள்ள கண் என்கிட்ட பேசுதுண்ணே, உனக்கு சந்தேகம் இருந்தா சத்த நேரம் போறேன், யாழ் வந்துருவா நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. காலேஜ் விட்டுருச்சுனே? அப்படியா? ஏய், காலேஜ் விட்டுருச்சேன்டா, பாடுறா. குமரேசா, எங்கடா வாளு? வருவானே வருவானே, கொஞ்சம் போறு. அப்பா உன்கிட்ட சொல்லத்தான் போறியா? அண்ணா, என் கிளி வந்துருச்சுண்ணே. வந்துருச்சு, ஓகே, சீட் எடுக்கணுமே. துளசி, அங்க பாரு. ஆமாடா, கிளி சீட்டை கவிழ்ச்சிடா. கவலையே படாத குமரேசா, கிளியை உங்களோட சேர்ந்து பறக்க விட வேண்டிய பொறுப்பு எங்களை சேர்ந்தது. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். குருவி, கிளிய தூக்குறோம். அண்ணே, பக்கத்துல உள்ள கிளி குக்குற மாதிரி வரும். பண்ணுவோம் பண்ணுவோம். அண்ணா வாணே, சரி வா. எதிர்காலம் இன்னையோட நம்ம எதிர்காலம் இறந்த காலம் தான். புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாகும். புகைப்பிடித்தல் உயிரை கொல்லும். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ்.
Consumption of alcohol is injurious to health. இருக்கு மறந்துடாத. ரெண்டு இல்லைண்ணே, நம்மளெல்லாம் சேர்த்து சொல்கிறோம். என் துளசியும் சேர்த்து மூணு சிறுண்ணே. நேற்று அவள் காரில் போகையில் என்கிட்ட பேச முடியாமல் அவள் அவள் பார்த்த பார்வையில் அந்த தவிப்பு இருக்குல்லண்ணே, அது ஒரு தனி சுகம்ண்ணே. அது எனக்கு மட்டும்தானே தெரியும். அதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாதுண்ணே. எல்லாம் உங்களால் வேண்டாம். இந்த விஷயம் மாத்திரம் ஐயனார் தெரிஞ்சு இன்னால கத்தியை தீட்டிருப்பான். சரிண்ணே, அண்ணா மிளகு மிளகாயும் தூக்கலா போடுங்க. உன் வீட்டுக்கு வந்து எம்புட்டு நேரமாச்சு. உன் மகன் வந்து பார்த்து வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போயிடுவா? அவன் ஏண்டி குறைய போறா? என் பேத்தி தங்க விக்கிரகம். நாங்க மட்டும் இல்லைன்னு சொல்றேன். நாங்க பார்த்தா அவனுக்கு கண்ணு விடாத ஆத்தா. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சாப்பிட்டு முடிச்சு சவாசமா பாத்துக்கலாம்ல. நாங்க பாக்குறது இருக்கட்டும் மாமா, அவ வந்து எங்களை பாக்கணும் தோணுச்சா பாத்தீங்களா அவளுக்கு? மதனி தோணாமலாம் ஒண்ணும் இல்ல, வந்த அசையில படு தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அது சரி, திருவிழா முடியறதுக்குள்ளயாவது முகத்தை காட்டிடுவாள்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? துளசிக்கு எம்மல கோவம், அதான் வெளியே வராம உள்ளே இருக்கா. அவ பிறந்த அன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நீ 20 வருஷம் இருந்தீன்னா அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு. அப்ப நான் அதை நம்பல. அவன் சொன்ன மாதிரியே அவளும் போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் எப்படி நம்ப முடியும்? பெத்த மனசு கல்லாகிட்டு பிறந்த வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை போய் பார்க்க போகும்போதெல்லாம் என் கூட வரணும்னு அடம்பிடிக்கும். புரண்டு அழும், மனசு வலிச்சாலும் அதை கல்லாக்கிக்கிட்டு மனசு மறந்து போன மாதிரி வந்துடுவேன். அதான் இப்ப அவளோட மனசுல பாசம் மறந்து போச்சு. துளசி கோபத்தை எல்லாம் பெருசா பேசிக்கிட்ட. சின்ன பொண்ணு காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். ஏன்பா, அவ அப்பா அத்தா பாசம் இல்லாம ஏங்கி வளர்ந்த புள்ள, அவன் மனசுலயும் வருத்தம் இருக்காதா? அதுக்கு தானே சொல்றேன், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா தனக்குன்னு ஒருத்த வந்துட்டாங்கிற சந்தோஷமும் கிடைக்கும். போ போ, உன் மேல இருக்கிற கோபமும் குறைய என்ன? அது என்ன ஒருத்த நம்ம மயண்டு சொல்லு, அதுக்கு தானே வந்திருக்கான். அதை விட ஏமா மரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. துளசி இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா அண்ணன் கூட இருக்க போகுது, சும்மா யாரோ ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. ஏமாமா, ஏதாவது வில்லங்கத்தை உண்டாக்கணும்னே அங்கேருந்து கிளம்பி வர்றது இல்ல. அக்கா கூட வந்தமா கரிஞ்சு இருந்தமா கிளம்பினவான் இருக்கணும். இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறது காது குத்த ஏண்டா வாயில் நெருப்பு வச்சிருத்துறேன். வெளியில இருக்கவங்க கிட்ட பேசுற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசு. டேய், கோமன்றது தீ மாதிரி, அது பத்து வச்சது வரைக்கும் பத்து வச்சு சேர்த்து இருக்கும். வந்தவங்கிட்ட வாஞ்சியா பேச பழகடா. மாமா, 2-3 வருஷம் கழிச்சுதான் துளசிக்கு கல்யாணம் வச்சலாம். அம்மா வளர்த்தவளே, நாங்க ஒண்ணு துளசிய பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரல. வேணும்னா என் பையன் இந்த வீட்டோட மாப்பியா இருந்துட்டு போட்டோம். கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல திருவிழாவை நல்லபடியா முடிப்போம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம். வாடா தம்பி. மச்சான், அண்ணே திருவிழா முடியறதுக்குள்ள ஒரு சந்தோஷமான முடிவு சொல்லணே.
ஏ குருமுட்டா, சீக்கிரமா ரெடி ஆவடா. அண்ணே, ஏ வாளு, என்ன பண்ற? அம்மா, அண்ணே வந்திருக்கு. இன்ன வரைக்கும் நீ வரலன்னு அம்மா குழம்பிட்டே இருந்துச்சுனா. அம்மா, எனக்கு என்ன வேண்டியது இருக்கு? இல்லாததா? ஐ, தாவணடி வந்த உடனேயா? அம்மா, என்னமா? இப்படி கருத்து போயிட்டே. ஆமா. அடிக்கிற வெயில்ல கோழி வைக்க போனா அஜித்தே கடுத்து போடுவாரு. பவுடர் பூசி பலபலன்னு ஆறுவோமா போமா. ஆமா, இந்த கோயில் வரி எல்லாம் கட்டிட்டியா? இந்த வருஷம் யாத்தையும் வரி வாங்கலப்பா. அது ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணு வந்த சந்தோஷத்துல துரசிங்க ஐயாவே எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாரு. அப்படியா? ஏமா, அந்த புள்ளைய நீ பார்த்த? எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு, நான் எங்க போய் பாக்குறது? அம்மா, நீ பாக்காததே நல்லதே. அந்த பொண்ணு பள்ளி கிள்ளும் கண்ணங்கரையும் அசிங்கமா இருக்குமா, பார்த்தாலே பயந்துருவே. உன் ஃப்ரெண்டு ஜோதியை பத்தி எல்லாம் இங்க கேக்கல, நீ அவளை நேர்ல பாத்தியா? அந்த பொண்ணு சூப்பரா இருப்ப. நீ ஊருக்குள்ளேயே இப்பதான் வர, நீ எப்பயா போய் பார்த்த? இல்லம்மா, அது பேசிக்கிருவாங்கல்ல. நேர்ல பார்த்த மாதிரியே சொன்ன. ஏய், நீ மட்டும் என்னவா அவளை பார்க்காம அசிங்கமா இருக்கான்னு சொல்றப்ப நான் பார்க்காம அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாதா? ஒட்ட வாய், லொட லொடன்னு பேசிக்கிட்டே உன்னைய. ஆய் மூடு. இந்த வீட்டு பக்கம் எதுக்குடா வந்த? துளசியை பார்த்துட்டு போயிடலாம்னு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். எங்க போய் முடிய போதும்? அய்யனார் உள்ள இருப்பாம்போல இருக்கு. சிங்க, அய்யனாருக்கு ஆடு வெட்ட போறா. ஓடா, என்னைய அதுக்கு தான் கூட்டி வந்திருக்கியா? வாண்டி, மூணு டீ. என்ன, மூணு பேருக்கு டீ தானே? மூணு பேருக்கும் பால் தான். டீயா பாலா? ஒழுங்க சொல்லுங்கப்பா. போக போக நீயே தெரிஞ்சுப்ப. அண்ணே, என்ன சும்மா பயந்து சாகுறீங்க? செத்துருவேங்கறனாலதான் பயமா இருக்கு. ஏய், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். அட, ஒரு மண்ணும் நடக்காதுன்னு. நீங்க எங்கனே இருங்க, நான் போய் துளசியை பார்த்து வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வர வேண்டாம்ல. நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, ஏன்னா அதுக்கப்புறம் என் துளசி என்னை தேடி வருவாள்ல. பால ஊத்துறா. வருவாள்ல, வருவா. பாலு கனவுல ஆளு பாலு. என்ன இவ்வளவு அடிக்கடி கனவுல வராரு? சட்டி சாப்பிடுங்க. ஓ, வாங்க. நீங்க வாங்க. ஏய், வாங்க. கனவுல வந்தா பயந்துருவோமா? பயப்பட மாட்டல. வந்த கொன்றுவேன். புத்தி சொல்லணும். கோயில் வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, அதை வெளியூர் காரணம் செய்வோம். அட, கோயில் வேலை சொல்றீங்களா? அத நான் பாத்துக்கிறேன் ஐயா. நீங்க போங்க, நீங்க போங்க. தள்ளி விட்டுங்களா? சரி சரி, போய் ஒழுங்கா வேலையை பாரு. நீங்க போங்க. ஐயோ, என்னடா பண்ற? இல்லங்க, இல்ல அம்மா. அங்க வட்டி பணம் கொடுத்தாங்க அம்மா. காசு கொடுக்கணும்னாலும் காம்பவுண்டுக்கு வெளியே தான் நிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. வாத்தா எவனே, இவன்ட பணத்தை வாங்கி அண்ணன் கொடுக்குறான்.
திருப்பி வாங்குறது கூட கை நீட்ட மாட்டான்டா. இந்த ஐயனாரு பா இல்ல என்னவா ஃபீலிங் பண்றாராமா? ஆஹா, குமரேசா செருப்பை எட்டி விட்டானேன் சந்தோஷப்பட்டுக்க. வீட்டுக்கு முன்னால நிக்கிறதே அருகருப்பா பாக்குறவன் உன்னை எப்பறா வீட்டுக்குள்ள விடுவான்? சரி, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? மனச தேத்திக்க, வா வீட்டுக்கு போலாம். வருத்தமா அண்ணே? என் மருங்கால மாமே ஒரு லூசு, அவன் பாடுக்க காஜு மூச்சு கத்துனா அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதா? அவள் எப்படிதான் வெளியில வர வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் கேப்ல கிடா விட்டுறாதீங்க சரியா? குமரேசா, நீ திருந்தவே மாட்டியா? எங்களை மாட்டி விடுறது உனக்கு வேலையா போச்சா? இப்பதான் ஐயனார் உள்ள போயிருக்கா. தெரிஞ்சது கஷ்டப்படணும் போச்சு.
கோழி குஞ்சு வைக்கிறவன் கூவி கூவி தான் வைப்பான், சைலண்டாக வைக்க முடியும். அது வேற நான் கோழி கோழின்னு தானே கூப்பிட்டேன், துளசி துளசின்னு கூப்பிட்டுருப்பேன், ஒன்று கூப்பிடணும். பேர் கோழியா துளசியா? பின்ன எதுக்கு நான் கட்டி பிடிக்கும் போது சும்மா இருந்த? அது வந்து ஒரு அழகான பொண்ணு தானாகவே வந்து கட்டி பிடிச்சா யாருங்க தள்ளி விடுவாங்க, நீங்களே சொல்லுங்க. ஆனா ஒண்ணுங்க, இது வரைக்கும் கோழி குஞ்சு வித்து வித்து காசு தான் வாங்கிட்டு வந்தேன். வாழ்க்கையில முதல் தடவை காதல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நான் காதலிச்ச புள்ள ஏன் ஒரு பிள்ளையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. சாரப்பாம்பு போல ஏ சாட கட்டுற ஆள அடி சல சலக்கிற மேல நாசு திறந்த நாள சாமி வந்தது போல நட ஆட வைக்கிற ஆள அடி ஏண்டி இந்த வேலை நாசு திரும்பினால கண்ணால பேச அட உடம்பெல்லாம் தூச இனி பூ போகுவாச இது எல்லாம் ஒன்னால கனவாணி வாசம் இனி என்ன சுத்தி வீசும் அட தலகாணி பேசும் எனக்கு ஒண்ணும் தெரியல வாடி சலகிருக்கே நெஞ்சுக்குள்ள வச்ச உணவுருக்கி வயச கூட்டி பெருக்கி துத்திக்கிட்ட உசுர நுறனுருக்கி சாரப்பாம்ப போல ஏ சாட கட்டுற ஆள் அடி சல சலக்கிற மேல நாசு திறந்த நாள சாமி வந்தது போல நட ஆட வைக்கிற ஆள் அடி ஏண்டி இந்த வேலை நாசு திரும்பினால கோழி குஞ்ச போல பாசத்தால கொத்துரடி நீ உள்ளங்காலே கையா ஒட்டுக்கிடவா உன்னோட சட்டை போல கட்டிக்கிடவா உன் பேர நெஞ்சு மேல வெட்டிக்கிடவா உனக்காக என்ன நானே திட்டிக்கிடவா எனக்கு எத்த வெட்டுக்காரி அழகான சண்டைக்காரி வாடி 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 முழுசாதான் உன்னை தடி சாரப்பாம்ப போல ஏ சாட காட்டுற ஆள் அடி சல சலக்கிற மேல நாசு திறந்த நாள சாமி வந்தது போல நட ஆட வைக்கிற ஆள் அடி ஏண்டி இந்த வேலை நாசு திரும்பினால நீதான் இதுல எதுக்கு பஞ்சாயத்து தான் மனசுக்குள்ள மாளிகையே இருக்கு ஊரை தாண்டி வாடி உள்ளதான் ரத்திரியில் கொத்து கிடக்கு மேலாடல் இதுக்குத்தான் காத்து கிடக்கு யார் என்ன சொன்னாலும் நான் தான் உனக்கு ஊர் என்ன சொன்னாலும் நீதான் எனக்கு ஜாரகத்தை மாத்தி போட்ட ஊரு சனா உச்சு கொட்ட வாரேன் வாரேன் உனக்கு நான் தாலி கட்ட சாரப்பாம்பு போல ஏ சாட கட்டுற ஆள்
அடி சலசலக்கிற மேல நான் சுத்துறந்த நாள சாமி வந்தது போல அட ஆட வைக்கிற ஆள அடி ஏண்டி இந்த வேலை நான் சுத்துறம் பின்னால போதுமா
இவன் பண்ண காரியத்துக்கு அவன கண்ணு துண்டு மாவடி போட்டுக்கணும். வெட்டு வெட்டு வெட்டறதா இருந்தா அவளையும் சேர்த்து வெட்டு. மாரி, உனக்கு இந்த பிரச்சனை பத்தி தெரியாது. போய்டு. தெரியா? உன்ன விட எனக்கு நல்லா தெரியும். வெட்டறதா இருந்தா ரெண்டு பேரும் சேர்த்து ரோட்ல வச்சு வெட்டு. அப்பதான் நாலு பேருக்கு தெரிஞ்சது, ஊருக்கே தெரியும். ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்னா ஓ. வேண்டாம். எது வரனாலும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம்டா. வாடா. இது நாலு பேருக்கு தெரியாத விஷயம் இல்லடா. வாடா. போடா. நான் சொல்றேன் இல்ல, வாடா உள்ள வாடா. ஏய், உன்ன கண்ணு துண்டு மாவடி. ஏய், வாடா. என்ன எதிர்த்து பேச வச்சிட்டாரு? நெருப்புல போட்டு பசிக்கிற அண்ணன் பொண்ணு பாக்குறேன் இல்ல எனக்கு பயமா இருக்குடா. அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன நீ உயிரோடையே பார்க்க முடியாது. எதுக்கு சும்மா உளறிட்டு இருக்க? அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ தெரிஞ்சது அந்த பய உயிரோட இருக்க மாட்டான். நீ போய் அவளை பத்திரமா பாத்துக்கோ. எதுக்குடா அதெல்லாம், எதுக்குடா அதெல்லாம் கேட்டேன். ஆரம்பத்துல இருந்து வேண்டாம் வேணாம் தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? கும்பரேஷா, உனக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுமோன்னு நினைச்சாதா? எனக்கு பயமா இருக்கு. தப்பறான். எப்போ உன் மேல அவன் கை வச்சானோ அவனை சும்மா விடக்கூடாது. துளசியை உன் கூட சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மறு வேலை. அண்ணா, இவன் பண்ண காரியத்துக்கு ஐநாறு நம்மளை சும்மா விட மாட்டான். எனக்கு பயமா இருக்குன்னு உன் பயத்துக்காக அவன் காதல விட சொல்றியா? அவன பெரிய கொம்பனா? அவனா நம்மளும் பாத்துருவோம்டா. என்ன மாறினா? உனக்கும் ஐயனாருக்கும் பக்கங்கிறதுனால இவனை கோத்துட்டு வேடிக்கை பார்க்க போறியா? இரு இரு இருண்ண, உனக்கு பரவாயில்ல, ஓடி போய் தப்பிச்சிருவேன். ஏனாலுமே கொஞ்சம் பாருண, ஓடி ஒளியறதுக்குள்ள ஆஞ்சி விடுவாங்கண்ணே. மாறி ஒருத்தம் போதுண்டா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் விட்டுருவேண்ணா. ஏன்டா அப்படி பயந்து சாவற? ஏம்பா பேச்ச குறைங்கப்பா. குமரேசா, நாளைக்கு துளசி வீட்டுக்கு போறோம். அங்க என்ன நடந்தாலும் சரி, துளசியை தூக்குறோம். இப்பதானே நீ சிங்கம். குமரேசா, தனியால எங்கேயும் படுக்க வேணா, இங்கேயே படு. ஏன்னா நீ ஐயனார் சும்மா இருக்க மாட்டான். ஏய், அந்த ஐயனார் என்ன பேர்? குமரேசா, அவன் சொல்றது நியாயம் தானே? நீ இங்கேயே தூங்கு, நாங்க உன் கூட இருக்கோம்.
அதெல்லாம் பேசி முடிச்சுக்கலாம், இப்ப வந்து சாப்பிடவா. வத்தலை குண்டு வெத்தலைய மடி நிறைய சுமந்து வந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் மணிக்கணக்கா இடிச்சு கொடுத்தேன். அப்பவே நாக்கு சவக்கல உட்கார்ந்துருக்காக. நீ இழுப்ப பூ இடிச்சு கொடுத்தா சுதந்திரவா போது. இப்ப என்னக்கா, உன் மகனுக்கு துளசியை கட்டி கொடுக்கணும், அவ்வளவுதானே? பேசிக்கலாம். என்ன மாப்பிள, உங்க அக்காவை சரி கட்டி சாப்பிட வைக்கிறக்காக இத்த தண்ணி போய சொல்ற? போய் சொல்ல மாமா, உண்மையைத்தான் சொல்றேன். நல்ல நாளா பாருங்க, கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஏய் என்னடா பேசுற? அவங்கதான் ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறாங்கண்ணா. டேய் அவசரப்பட்டு வார்த்தையில விட்டுறத. அவசரப்பட்டு பேசலண்ணே, நிதானமா யோசிச்சுதான் சொல்றேன். நீ துளசிய பிரிஞ்சு இத்தனை வருஷம் பட்ட வேதனைய கூடவே இருந்து பார்த்த வேணாம். போதும், நம்ம துளசி ஒரு நாலஞ்சு வருஷம் வீட்டுல வச்சிருந்துட்டு எவன் காய்ச்சி ஒருத்தன் கட்டி கொடுத்தோன்னு வச்சுக்க, புருஷன் கூடவே போயிட போறா. இதே மலர்க்காமனு கட்டி கொடுத்தோன்னா அவன் வீட்டோட மாப்பிள இருக்க போறான். நீ காலம் போற துளசி கூட இருக்கலானே. தம்பி சொல்றது சரிதானே, ஓ மகளை தான் உன் கூட வச்சு கொஞ்சி வளர்க்க முடியல. அவளுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டோம்னா பேரம் பேத்திய வச்சு நீ கொஞ்சலாம்ல. நீங்க சொல்றதும் வாஸ்தவம்தான். துளசிய கேட்க எப்படி முடி பண்றது? அவட்டே என்னன்னா கேட்டுக்கிட்டு, துளசி நான் வளர்த்த பிள்ளை, அதெல்லாம் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். இங்கே இருக்க, நீ பரிசம் போட ஏற்பாடு பண்ணு. எங்களுக்கெல்லாம் ஜம்மதன்ய. நீ சொன்னா மட்டும் போதுமா? அண்ணன் என்னமோ கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் முறுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அவரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. டேய் இது என்ன சட்டு புடி எடுக்கிற முடிவா? எல்லாம் காலைல பேசிக்கலாம், முதல்ல போய் சாப்பிடு. டேய் அது சோத்த போயிடு. சரிக்கா சாப்பிடவா. கோயில் இருந்து இன்னும் வரலையா குமரேசா? நேரம் காலம் தெரியாம என்ன பண்றா? சீக்கிரம் வர வேண்டாம். இளவரசி, இளவரசி, எது கதவு சாத்தின? இளவரசி, இப்படி சும்மா உட்காந்துட்டு போக மாட்டேன். என்னமா ஆச்சு சொல்லுமா? ஏய் போய் மூஞ்சி கழுவிட்டு ஸ்கூலுக்கு போ.
கேக்குறல்ல, ஏன் அழற சொல்லுடி? தப்பு செய்யறவன் தயங்குவா, சொல்லு. அப்போ அம்மா கிட்ட சொல்ல முடியாத ஏதோ அசிங்கத்தை பண்ணிட்டு வந்திருக்கல்ல? என்ன காரியம் செஞ்சிட்டு வந்திருக்க தெரியுமா? அவர் யாரு? அவ்வளவு பெரிய மனுஷன், அவர் வீட்டுக்குள்ளேயே போய் அவருடைய பொடியா இருக்கடா, வெக்கமா இருக்கடா. அவங்க எங்க, நம்ம எங்க? டேய், கோழி விக்கிற நீ கூட பின்றவளையோ கூலி வேலை செய்யறவள தானே காதலிச்சிருக்கணும். அந்த வீட்டு பொண்ணு கேக்குதா உனக்கு? நான் பார்க்கலமா. அண்ணே, இப்படி யோசிச்சேன் அப்படின்னே, அவங்களும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு நல்ல பதிலா சொல்லு. எனக்கு சம்மதம், நீங்களே ஒரு நல்ல நல்ல பார்த்துருங்க. பின்னக்கா, நல்ல நாள் பார்த்ததும் நிச்சயதார்த்தம். அடுத்த நாளைக்கு கல்யாணம், போய் ஏற்பாடுகளை பண்ணு. சந்தோஷம் தானே மாமா? ரொம்ப சந்தோஷம்டா. அப்ப நாங்க கிளம்புறோம். என் காதல் ஏன் தூரமாச்சு, ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு. நான் என்ன கல்லாமண்ணா, உயிர்தானடா, ஏன் இந்த துன்பம் என்று நீ சொல்லடா. உயிர் தந்த உயிரை தீண்டி பசி தீர்க்கிறாய், உயிரான உயிரின் உள்ளே தீ வைக்கிறாய். ஏன் இந்த காதல் கலகமாச்சு, உயிரிலே வலிக்குதே. காற்றாக என் காதல் ஏன் தூரமாச்சு, ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு.
பகல் கூட இரவை போல நிறமாறும் சதிதானா பாதைகள் ஏதும் இல்லை நடை போடத்தான் பூ பூக்கும் தருணம் பார்த்து புயல் செய்யும் சதிதானோ வேர் சொல்லும் வார்த்தை என்ன மொழி இல்லையே என் காதல் பிழைகள் இன்றி அழுகின்றதே என் பார்வையிடிகள் தாக்கி உடைகின்றதே காதலுக்கு தாயில்லையா காதல் என்ன வீண் பிழையா காற்றாக என் காதல் ஏன் தூரமாச்சு ஆகாய நிழல் கூட ஏன் பாரமாச்சு முட்கள் நூறு கண்ணோரம் தைக்கிறதே ஈசல் போல் காதல் என்னை மொய்கின்றதே சிறையான கோழி குஞ்சாய் தவியாக தவிக்கிறனே இனி என்ன செய்யும் நெஞ்சம் மிரள்கின்றதே வெதனல்ல போல காதல் அடை காக்கிறே வெதைக்காம வெள்ளம் அடிக்க பறிவோகிறேன் காதலுக்கு தாயில்லையா காதல் என்ன வீண் பிள்ளையா என்னது நீ எழுதி கொடுத்த பத்திரமும் செலவு கொஞ்சம் பணமும் இருக்கு எடுத்துக்கோ பணமும் பத்திரமும் கொடுத்தா பல்லு எழுதிட்டு ஓம் பின்னாடி வந்துடுவேன் பாத்தியா மாரி ஒன்ன மாதிரி வீரவசனம் பேசினவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க மாரி நீ யாச்சும் புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ இங்க பாரு இந்த நண்பனுக்கு உதவி பண்றேன் காதலுக்கு உதவி பண்றேன்னா நீ நிக்கிற உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எவனாச்சும் வருவான்னு நினைக்கிற ஒருத்தன் வரமாட்டான் அதே மாதிரி உன்னை 10 பைசா கவங்க மதிக்கலங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் நீயும் நண்பைகளுக்கு உதவி பண்ண நிற்கிற பத்தியா அது பொய்யுங்கிறது எனக்கு தெரியும் உனக்கு என்ன என்ன பழி வாங்கணும் அவமானப்படுத்தணும் அதுக்கு காரணம் இந்த பத்திரம் சரிதானே உனக்கு பயந்துக்கிட்டு ஒன்று நான் வந்து நிற்கிறேன் மாறி என்னடா மாறி மாறி எவன் வந்தாலும் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அதில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுதான் உங்ககிட்ட வந்து நினைக்கிறேன் இந்த பணமும் பத்திரமும் கொடுத்தது குமரேசன் நீ விலகிறதுக்கு இல்லை அவனை போட்டு தள்ளதுக்கு கோழி கோவையில் அவன் பணம் தான் இருக்கணும் மச்சான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மண்டபத்துக்கு ஒரு பாத்துட்டு சரி சரி போயிட்டு வாங்க Thank you.
வணக்கம் தரசிங்கா. வாங்க வாங்க. என்ன கல்யாணம் ஏற்பாடுலாம் அமர்க்களமா இருக்கு. நீ பண்ற ஒவ்வொரு காரியத்திலயும் உன் மகமேல நீ வச்சிருக்க பாசந்தாயா தெரியுது. ஆனா அது என் மகளுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. சரி நீங்க போய் சாப்பிடுங்க. மனசை போட்டு குழப்பிக்காம ஆகவேடி வேலையை பாரு. அங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்க. என்னைக்கு நான் சேர்ந்திருந்தேன், என்ன தனியா தானே வச்சிருந்தீங்க. துளசி மா, துளசி ஒரு நிமிஷம் இல்லம்மா. மா துளசி, ஏன் என்ன ஆச்சு? நான் விருட்டனு போறேன். என்னத்தம்மா சொல்றது? என்னம்மா, அவகிட்ட ரெண்டு வார்த்தை பேசலான்ட்டு வந்தேன். ஆமா, இப்படி கல்யாண கலையே இல்லாம இருக்காளே, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேக்கலான்னுட்டு கேட்டியா? நீ ஏன் எங்க அதுக்குள்ள என்னமோ சொல்லிட்டு போயிருச்சு. அவ ஏமா இப்படி இருக்கா, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா நீ அவது கேட்டியா? அதெல்லாம் சம்மதம் தான். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் சம்மதத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்க. நீ எடுத்து கொடுத்த சிலையவே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு படுக்குன்னு சொன்னவ கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாளா? இந்த பாருனா, தலைக்கு மேல வேலை இருக்கியா? அதை விட்டுப்பட்டு இதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. போ, போய் வேலையை பாரு. துளசி, இந்த நேரத்துல இங்கேயமா உட்காந்துருக்க? கேக்குறேன்ல, ஏண்டி அழுகுற? சொல்றி, ஏண்டி அழுகுற? நடந்திருக்கு. இந்த பாட்டி கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா? இந்த கிழவி கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு நீ நினைச்சிட்டல்ல? மனசுக்கு பிடிச்சவனோட வாழ முடியாத வாழ்க்கைய பிடிக்காதவனோட வாழ போறியா? முடியாதுல்ல, அப்ப ஏன் நிக்கிற? போக வேண்டியதானே. என்னடி பாக்குற, விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் என் பேத்தி குமரேசனை காதலிக்கிறா, சேர்த்து வைங்கன்னா சேர்த்து வச்சிடுவாங்களா? உன் அத்தையும் சித்தப்பனையும் பத்தி உனக்கு நல்லா தெரியும், வெட்டி போட்டுடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நில்லு, அப்ப என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். பிடிக்காததை செய்யறதுக்கு தான் யோசிக்கணும், பிடிச்சதை செய்ய ஏன் யோசிக்கிறேன்? வா, நான் இருக்கேன், பயப்படாத போடி. போடி சீக்கிரம் போ.
பாட்டிய கொன்னுட்டானே. ஐயோ துளசி, ஐயோ பூனா கொலகார பாவி, ஐயோ துளசி துளசி, எம்மா என்ன பாருவா துணாதடா. ஐயோ யாராச்சும் வாங்கல துளசி துளசி, ஐயோ சீக்கிரமா வாங்கல துளசி, போயிட்டா என் பேரையும் விட்டுட்டு போயிட்டா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி போகலாம். துளசி எனக்கு மாறல, அவன் நல்லா இருக்கணும்னு தானே. துளசிக்கு ஏதாச்சும் ஒரு நாள் செத்தே போயிருவே. குமரேசா, துளசி சாக்கடிச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்கடா. என்ன சொல்ற? ஆமாண்டா, எதிர்காலம் இப்பதான்டா சொன்னா. என்ன யோசிக்கிற? வாடா போடா. பேசுல ஏதாவது பேசுனாவது பேசு. என் மூஞ்சி பாரு, என் மூஞ்சி பாரு, பிடிக்காதுன்னு சொல்லி நான் வெளியே போயிடுறேன். நல்லா அழு. இப்ப துளசி கேட்டா அதை நான் என்ன பண்ணுவேன்? 17 வருஷமா நான் அவளை பிரிஞ்சிருந்தது அவ கூட வாழறதுக்கு தானடா. அவ என் மேல எவ்வளவு கோபமா இருந்தாலும் என் கூடவே இருக்காள், சந்தோஷமா இருந்தேன். சின்ன வயசுல இருந்து அவ கேட்டதை எதையுமே நான் செய்யாம போயிட்டேன். இப்ப அவ எது கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருந்தேடா நான். இப்ப வந்து இப்படி வந்து நிக்கிறியடா, இப்ப வந்து நிக்கிறிய. 4 வாரத்தை நாண்டுகிட்டு சாகுற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. பேசாதையா? நீ பெரிய மனுஷன் நம்பிதானே அவனை உன் கூட அனுப்பிச்சு வச்ச? அப்ப இல்லாத பையனை அண்ணன் மாதிரி கூட இருந்து பாத்துக்கறது விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து கூத்தாடி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. அதுவே உன் மவனும் உன் தம்பியும் செஞ்சிருந்தா 4 சாத்து சாத்தி நல்லது கெட்டது சொல்லிருக்க மாட்டேன். பக்கத்து வீட்டு ஆடு பட்டிக்கு போனா என்ன, பாதை தவறி பலியான என்ன, அப்படித்தானே உனக்கு? நாங்க ஒன்னு சேர்த்து வைக்க கூட்டிட்டு போல, ஒரு தடவை பாத்துட்டு வரலாம்னு கூப்பிடுறோம். ஆமாடா, வேலையத்தை வெறும் பையில தெரிஞ்சிட்டு இருந்தல, உன்னை என் பையனோட கோத்து விட்டல, இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலயும் சொல்லுவேன். நீ ஏ வள்ளி, அந்த பொண்ணு சாக கிடக்குதாமல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவங்க கோபமெல்லாம் பையன் மேல ஊந்துருமல்ல, அதுக்கு ஒரு வெட்டு போய் பாத்துட்டு வந்து அவங்க ஆத்திரமெல்லாம் அடங்கிடுமல்ல. ஏ பாட்டி, ஏத்து விடுறியா நீ? அவன் அங்க போன உசுரோட விட்டுருவாங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், என்ன ஆனாலும் சரி அவன் அங்க போக விட மாட்டேன். சரியா சொன்ன வள்ளியம்மா, ஒன்னு இல்லாத நீ ஏன் இந்த துடி துடிக்கும் போது எல்லா இருக்கிற அவங்க என்ன துடி துடிப்பாங்க? விடிஞ்சா கல்யாணம், அங்க பொண்ணு உசுரும் குடும்பமானமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவங்க போனா கண்டிப்பா போட்டுருவாங்க, இங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டாங்க. சரி மாதிரி இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. குமரேசனை என் கூட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
முடிச்ச முகூர்த்தத்தில் துளசிக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும்டா. ஏற்பாடு பண்ணு. மாரி, உன் கூட வந்தா பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? அல்லிமா, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளு. உன் பையன் முகத்தை பார்த்தா அந்த பொண்ணு பொழைச்சுப்பான்னு நம்புறேன். இதுக்கப்புறமும் இவனை தடுத்து அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆயிப்போச்சுன்னா அந்த பழிப்பாவை நம்மளை சும்மா விடாது. என் புருஷன் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் உசுரோடவே இருக்கேன். என்னை இந்த நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டாலே அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அழிஞ்சு போயிடுவான். செத்து போல சொன்ன நிலமையில அந்த புள்ள நம்ம வீட்டுல வந்து நிக்குது. நான் தான் கதைன்னு எனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நீ தானே. நீ என்ன புரிஞ்சுக்கல? வல்லியம்மே, இது வரைக்கும் என்கிட்ட பழகினதுலேருந்து இவன் உன்னை எகுத்தி பேசி நான் பார்த்ததே இல்லை. சேர்ந்தாலும் பிரிஞ்சாலும் சாவு ஒன்று தான் நிச்சயமாக ஆகிப்போச்சு. யோசிக்கிறத விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? இதுக்கப்புறம் உன் இஷ்டம் வல்லியம்மே. நான் ஏதாவது தப்பாக பேசணும் தான் முடிச்சுக்க. துளசி, துளசி.
எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது. ஆனால் எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். இவன் தான் ஆத்திரத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டான். அவளாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். எங்க நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போல் இருக்கு. வள்ளியம்மா, எனக்கு இந்த ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் முக்கியம் இல்லை. என் பொண்ணு சந்தோஷம் தான் முக்கியம். அவ விருப்பம் தான் என் விருப்பமும். குமரேசும் துளசியும் ஒன்று சேர்றதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவ ஆசைப்பட்டபடி நடந்தா அதுவே போதும். தெய்வம் புரிஞ்சுக்காம ஏதாவது பண்ணிச்சிருங்க. ஐயோ, எங்க பொண்ண வர சொல்லுங்க. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மாரியோட ரெண்டு பத்தி அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஒரு பாதுகாப்பு
மலை மலை நீ கொடுத்த காசுக்கு அவனையும் போட்டேன், நீ படுத்த பாட்டுக்கு உங்க அண்ணன் புள்ளையும் போட்டேன். ஒண்ணு தப்பு பண்ணிட்டது, தப்பு பண்ணிட்டு ஆத்திரத்திலே அவசரத்திலே யோசிக்காம கொள்ள சொல்லிட்டேன். தெரிஞ்சு தடுக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சேடா. கண்டு என்ன சொல்ல, சேர்த்து வைக்கிறேன், சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேடா. என் பொண்ணிய கேட்கிறலாம், என்ன பதில் சொல்லு? மரி மரி, என்னையும் கொண்டுடுறான், ஓ கையாலே என்னையும் கொண்டுடுறான், ஓ கையாலே என்னையும் கொண்டுடுறான், ஓ கையாலே என்னையும் கொண்டுடுறான், என்னையும் கொண்டுடுறான், ஓ கையாலே என்னையும் கொண்டுற மாதிரி என்னையும் கொண்டுடுறான். டேய், எப்ப கொன்னுறன்னு சொன்னியோ அப்பவே நீ செத்துட. போனோம் பின்னாடி கிடக்கு, எடுத்துட்டு போய் எரிச்சிரு போ. வாங்கடா. கோழி குஞ்சையே ஒரு வாரம் பொழைக்கி வச்சு பொழப்பு நடத்துகிறவங்க நாங்கள், கூடவே இருக்கிற நண்பனை எப்படி கொல்லுவேன்னு நினச்சேன்.
என்னமாச்சு? இனிமே நான் பொண்டாட்டிடா. மனச பறிக்காதே, மனசு கிடக்குதடி நனஞ்சு போன எள்ளு செடியா உசுறு நடுவதடி.